Hi friends, நம்ம இன்னைக்கு கடலைப்பருப்பு சுரைக்காய் கூட்டு எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஒரு 50 கிராம் அளவு கடலைப்பருப்பை எடுத்து நல்லா மூணு தடவை கழுவிட்டு அதை நல்லா ஒரு ஹாட் வாட்டரில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிடணும். இப்போ நான் இதை குக்கர்லே ஹீட் பண்ணி கழுவி அதில் போட்டு குக்கர்லேயே நான் ஒரு அரை மணி நேரம் வச்சு மூடி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் நல்லா ஊறியிருக்கு. இப்போ நம்ம அது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், அப்புறம் ஒரு தக்காளி, அப்புறம் மூணு பச்சை மிளகாய், இதை எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு சுரைக்காத மீடியம் சைஸ் சுரைக்காத சின்ன சுரைக்காத நல்லா தொலையை சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் போட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் வச்சு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துடணும். இப்போ மூணு விசில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் நல்லா அழகாக வந்திருக்கு. உங்களுக்கு தண்ணியாக வேண்டாம், இன்னும் கொஞ்சம் கட்டியாக வேணும்னா தண்ணியை கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிடுங்க. ஏன்னா இதுக்கு ரொம்ப தண்ணி தேவைப்படாது. சுரைக்காயிலேருந்து ஏற்கனவே தண்ணி விடும், இல்லை கம்மியாக தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் இது நீங்கள் தண்ணியாக இருக்க மாதிரி ஃபீலிங் இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் தேங்காய் கூட இதில் அரைச்சி ஊற்றிக்கலாம். நான் இதில் தேங்காய் ஊற்றலை, ஆனால் தேங்காய் ஊற்றாமல் வச்சால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை லைட்டாக கரண்டியை வச்சு நல்லா கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கிடுங்க. விட்டுட்டு திரும்ப நம்ம இதுக்கு தாளித்து ஊற்றுற வேண்டியதாங்க. நம்ம பொரிக்க சட்டியை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு, அப்புறம் ஒரு சின்ன காய்ந்த மிளகாய், சின்ன வத்தல், அப்புறமா வெங்காயம், இதெல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன பூண்டு எடுத்து அதை ரெண்டாக கீறி போடணும். இது எதுக்குன்னா நல்லா ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் கூட்டுக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஜீரகம், இது எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கறிவேப்பிலை, இது போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த நம்ம இந்த கூட்டு கலவை கூட சேர்த்து கொட்டிட்டு அப்புறம் கொஞ்சமாக மல்லித்தடவி தூவி இறக்கிடணும். இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம தேவையான அளவு உப்பு போடணும். உப்பு போட்டு நல்லா செக் பண்ணிக்கிடணும். உப்பு பார்த்து நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த சுரைக்காய் கூட்டு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க. இந்த மாதிரி கடலைப்பருப்பு சேர்த்து செஞ்சோம்னா சுரைக்காய் சாப்பிட ஆசைப்படாதவங்களும் இந்த சுரைக்காய் ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படி சாப்பிடுவாங்க. இந்த டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பருங்க. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.